மொத்தம் 15. அதிமுகவில் அடுத்த திருப்பம், அடியோட மாற்றம். பாஜகவுடனான கூட்டணியால் தான் ஆட்சியை இழந்தோம் என்று சொல்லி வந்த அதிமுக தலைவர்கள் தற்போது கூட்டணியாக இருந்தால் நிச்சயம் வென்றிருப்போம் என்ற துணியில் அதிமுகவின் எஸ்பி வேலுமணி பேசியிருந்தார். இந்த நிலையில் இந்த பேச்சுக்கு எதிர்வினையாற்றும் வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி தெரிவித்த கருத்து அதிமுக தலைமையின் கருத்து அல்ல என்று கூறியுள்ளார். ஏற்கனவே மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி கண்டிருக்கும் நிலையில் தற்போது கோவை மாவட்ட 15 அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் கவலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே வேலுமணி தெரிவித்த கருத்து கூட்டணி தெரிவித்த கருத்து சரியான ஒன்று என்ற நிலையில் வேலுமணி தெரிவித்த கருத்து தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கே உரிமை உண்டு என்றும், ஏன் ஜெயக்குமார் முந்திக் கொண்டு வெளிப்படையாக செய்தியாளர்கள் மத்தியில் இவ்வாறு பேசுவது நியாயமில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். ஜெயக்குமார் இவ்வாறு கூறியிருக்க வேலுமணியின் கருத்து அதிமுகவின் தலைமையின் கருத்து இல்லை என கூறப்பட்ட நிலையில் வேலுமணி ஆதரவாளர்கள் அதிருப்தியில் உள்ளனர். தன் மகன் ஒருவருக்காக தென்சென்னையை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக சுயநலமாக ஜெயக்குமார் செயல்பட்ட நிலையில் கூட்டணியை வேண்டுமென்றே உடைத்ததாக தற்போது அதிமுகவினர் பேசி வருகின்றனர். குறிப்பாக கொங்குமண்டலத்தில் இனி கூட்டணி சேர்ந்தால் அது மட்டுமே நம்மால் திமுகவை எதிர்த்து போட்டியிட்டு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் திமுக எளிதில் வென்றுவிடும் எனவும் தெரிவிக்கின்றன. இதைத்தான் வேலுமணி தெரிவித்தார். ஆனால் ஜெயக்குமார் வேலுமணியின் சொந்த கருத்து அதிமுக தலைமையின் கருத்து இல்லை என தெரிவித்துள்ளார். அப்படியென்றால் அதிமுகவில் வேலுமணிக்கு பலம் இல்லாதது போன்று வெளிப்படையாக தெரிவதாக பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதனால் அமைதி காத்து வந்த வேலுமணி இதனை இப்படியே விட்டால் அவ்வளவுதான் என நினைத்து எடப்பாடி பழனிசாமியிடம் தொடர்பு கொண்டு அதிமுகவில் அதிகாரப்பூர்வ கருத்து என்பது ஜெயக்குமாரின் கருத்தா அல்லது இதனை எப்படி எடுத்துக்கொள்வது, இது போன்ற கருத்தை முன்வைத்ததாக தகவல்கள் வெளியானது. அதிமுகவை தாங்கி நிற்பது கொங்கு மண்டலம் மட்டுமே. இங்கு வெற்றி பெற்றுதான் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவரானார். அப்படி இருக்கையில் ஜெயக்குமார் தொடர்ச்சியாக அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு எதிர்வினை கொடுத்து வருவது அதிமுகவிற்கு மேலும் பின்னடைவைத்தான் தரும் என எடப்பாடி பழனிசாமியிடம் வேலுமணி விளக்கம் அளித்ததாக தகவல்கள் வெளியாகிறது. இனி அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கருத்துக்கள் பொதுச் செயலாளர் அல்லது அறிக்கையின் மூலம் தெரிவிக்க வேண்டும் எனவும், ஜெயக்குமார் இதுபோன்று பேசினால் இருதரப்புக்கு இடையே மோதல் வெடிக்கும் என்றும், இது அதிமுகவிற்கு பெரும் விளைவை தான் தரும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் வேலுமணிக்கு ஆதரவாக 15 முன்னாள் எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் பதிய வைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதுபோன்ற பல்வேறு கருத்துக்கள் நிலவிய நிலையில்தான் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சூழலுக்கேற்ப கூட்டணி, ஆனால் அதிமுக தோற்றதற்கு பாஜக கூட்டணி இல்லாததற்கு காரணம் என சொல்லியிருக்க மாட்டார். அவர் பேசியதை ஊடகங்கள் திரித்து வெளியிட்டிருக்கின்றன. அவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். தற்போது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்காததற்கு எடப்பாடி ஜெயக்குமார் போன்றோரின் தனிப்பட்ட காரணம் என கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். அவர்கள் சீண்டியதால் தான் அண்ணாமலை இப்படி பேசினார் என்றும், இல்லையென்றால் அதிமுக பாஜக முறிவு ஏற்பட்டிருக்காது என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். எந்த நேரமும் கொங்கு மண்டல அதிமுக மத்தியில் கிளர்ச்சி ஏற்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.